வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி ரிலேட்டடான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா, சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்காக ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து லாஸ்ட் வீக்காக கண்டக்ட் பண்ணியிருந்தோம், 1 வீக்காக. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ 1 வீக் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 3, அதாவது 3/8/21, நெக்ஸ்ட் தேர்ஸ்டே டியூஸ்டே வரைக்கும் நம்ம வந்து அந்த டெஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்லி வந்து ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், ஓகேங்களா? அகாடமி வந்து தான் எழுதணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் உங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே எழுதலாம். ஸோ எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமி டெஸ்ட் சீரியஸ் வெப்சைட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பிரான்ச் வேணுமோ கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுறதுனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எழுதி எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான ஃபீஸ் கன்செஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸோட ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, up to 50% வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் கன்செஷன் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 questions உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் இருக்கும். டோட்டலாக 45 minutes டியூரேஷனில் நீங்கள் இதை எழுதி முடிக்கணும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே எழுதலாம். ஸோ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எழுதிட்டு இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் கன்செஷன் கொடுப்போம். ஸோ இந்த டீட்டெயில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு, இன்னும் யூஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அப்டேட். ஸோ டிஆர்பியில் என்ன அப்டேட், டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் அப்ளை பண்ணிட்டு நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் லாஸ்ட் இயர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சன் பேப்பர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிஆர்பி சார்பாக வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து கேம்ப் ஃபார்ம் பண்ணி டிஆர்பி க்வெஸ்சன் பேப்பர் ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. July 31 வரைக்கும் இந்த ஒர்க் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான க்வெஸ்சன் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பற்றின கான்ஃபிடென்ஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது சீக்கிரமே வரப்போகுது. ஸோ எப்போ எவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த கேப்பில் வந்து நம்ம படிக்கிறது நிப்பாட்டியிருப்போம், அவங்க எல்லாருமே மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை அகைன் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் கொண்டு போங்க, கண்டிப்பாக வந்து டிஆர்பியில் வந்து செலக்ட் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே சென்னையில் நடக்கக்கூடிய இந்த ஒர்க்கு வந்து கொரோனானால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பிரித்து கொடுத்து இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது கூடிய சீக்கிரமே எக்ஸாம் வந்துடும், சீக்கிரமாகவே எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி டிஆர்பிக்காகவும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி கோர்ஸ் வேணுன்றவங்க கூட அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதலாம். சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளிக்காக நம்ம டிஆர்பி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சிவில் அண்ட் மெக்கானிக்கல் நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதி அதில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து டிஆர்பி கோர்சஸ்லையும் நம்ம வந்து கன்செஷன் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் JDO எக்ஸாம் புக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். TNPSC JDOக்கான சிவில் இன்ஜினியரிங் புக்ஸ் வந்து நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 4 மந்த்ஸாக நம்ம வந்து இதை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா, Volume 1, Volume 2 ரெண்டு வால்யூம்ஸ் இருக்குது, கான்செப்சுவல் புக். இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு நம்ம JDO ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 100 tests அதில் இருக்கும் உங்களுக்கு. டெக்னிக்கல் ப்ளஸ் GS, Paper 1, Paper 2 ரெண்டு டெஸ்ட் சீரீஸுமே நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ JDO அட்மிஷன் வேணுன்றவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். JDO கிராஷ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு, JDOக்கான ஆன்லைன் கோர்ஸஸும் போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ எதுனாலும் நம்ம இந்த உங்களுக்கு தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுங்க, அட்டன் பண்ணுங்கள், ஃபீஸ் கன்செஷன் வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். டிஆர்பி மாதிரி TNPSC இருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும், ஸோ அதை நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.